ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சூடாக இருக்கக்கூடிய வெங்காய பக்கோடா. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம். அதுவும் வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு முடித்த உடனே தட்டு காலியாக போயிடும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி 1/4 கிலோ வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 4 பல் பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, கறி மசாலா ஏதாச்சும் ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்திலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழக்குழன்னு ஆக்கிற வேண்டாம். நல்ல உதிரி உதிரியான பக்குவத்திலே வச்சுக்கலாம். வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டே அளவுக்கு அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்படி ஒருவேளை தண்ணி கூட போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வச்சுருக்கோம். இது கரெக்டான அளவில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்ல சூடாக இருக்கக்கூடிய ஆயிலை வந்து போட்டு பொரிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஹை டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. போடுறதுக்கு முன்னாடி மட்டும் லைட்டாக வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ கைகளில் எடுத்து நல்லா இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஷேப்பாக போடணும் அப்படின்னா வடை மாதிரி தட்டி கூட போட்டுக்கலாம் இதே பக்குவத்தில், அல்லது இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி உதுத்து கூட விட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் கடாய் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போது இதில் வந்து நிறைய ஆயில் ஊற்றிருக்கிறதுனால நான் வந்து நிறைய கொள்ளுங்கிறனால நிறைய போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே 30 செகண்ட் விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் ஆயில் வந்து நல்லா சலசலப்பெலாம் அடங்கி இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எதுவுமே வந்து ஆயிலில் வந்து பிடிச்சு வரவே இல்லை. கரெக்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம போட்டிருக்க அளவுக்கு நிறைய வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் பிரமாதமாக இருந்துச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியாக ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.